அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறை திருவடி பெருமை என்ற பாடல்களில் நாற்பத்தைந்தாவது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடல் இதுதான் பூ ஒன்றே முப்பு ஐம்பூ எழுபூ நவமாம் பூ இருபத்தைந்தாம் பூவாய் பூத்து மலர்ந்திடவும் நா ஒன்று மனம் வேறு வனம் வேறு வேரா நன்னி விளங்குறவும் அதின் நற்பயன் மாத்திரையில் நடனம் புரிகின்ற விரைமலர் சேவடியின் பா ஒன்று பெருந்தகைமை உரைப்பவர் ஆர் சிறியேன் பகர்ந்திட வல்லுனல் அல்லேன் பாராய் என் தோழி இதுதான் இந்த பாடல் பூ ஒன்றே முப்பூ ஐம்பூ எழுபூ நவமாம் பூ இருபத்தைந்தாம் பூவாய் பூத்து மலர்ந்திடவும் நா ஒன்று மனம் வேறு வனம் வேறு வேறா நன்னி விளங்குறவும் அதின் நற்பயன் மாத்திரையில் மே இருப்ப அதின் நடுநின்று ஞான இயன் நடனம் புரிகின்ற விரைமலர் சேவடியின் பா ஒன்று பெருந்தகைமை உரைப்பவரார் சிறியேன் பகர்ந்திட வல்லுணல் அல்லேன் பாராய் என் தோழி இந்த பாடல்ல பூ ஒன்றே ஒரு பூதான் முப்பூவாக ஐந்து பூவாக ஏழு பூவாக நவமாம் பூ ஒன்பது பூவாக இருபத்தி ஐந்தாம் பூவாய் இருபத்தைந்து பூவாய் பூத்து மலர்ந்திடவும் இப்படித்தான் இறைவனால் உருவாக்கப்படுகிறது முதலில் உருவாக்கப்பட்டது பூ ஒன்றே அதுதான் விண் இதுதான் வெற்றிடம் இதுதான் வெளி இதுதான் ஸ்பேஸ் இப்படி முதலில் உருவாக்கப்பட்டது பூ ஒன்றே விண் இந்த பூ ஒன்றே முப்பு இதுதான் இதற்கு பிறகுதான் முப்பூவாக இருக்கிறது அந்த முப்பு என்பது வானம் முதலில் வானம் அதற்கு பிறகு அதோடு சேர்த்து மூன்று பூவாக இருக்கிறது வானம் காற்று தீ இந்த மூன்று பூவாக மலர்கிறது இந்த மூன்று பூ ஐம்பூவாக மலர்கிறது அப்போது முதல்ல விண் அதற்கு பிறகு காற்று அதற்கு பிறகு தீ அதற்கு பிறகு நீர் அதற்கு பிறகு நிலம் இப்படி ஐம்பூவாக மாறுகிறது விண் ஒன்று முப்பு விண் காற்று தீ மூன்று அதற்கு பிறகு வான் காற்று தீ நீர் நிலம் என்று ஐந்து இந்த ஐந்து பூதான் எழு பூவாக மாறுகிறது ஏழு பூவாக மாறுகிறது இந்த ஐந்து பூவாக மட்டுமே இருந்தால் உயிரினங்கள் ஏற்படாது உயிரினங்களுக்கு மிக மிக முக்கியமானது இந்த ஏழு பூவாக மலர்ந்தால்தான் உயிரினங்கள் உருவாகும் இந்த ஏழாவது பூ ஆறாவது ஏழாவது பூ என்பதுதான் பிரகிருதி என்கிற மாயை இதுதான் ஆறாவது பூ ஏழாவது பூ ஆன்மா இப்போ இந்த ஏழு பூ இருந்தால்தான் நமக்கு இந்த உயிர் உருவாகிறது இந்த உயிரினுடைய ஆற்றல் இன்னும் அதிகரிக்க இது நவமாம் பூ ஒன்பது பூவாக மலர வேண்டியதாக இருக்கு இப்போ இந்த ஏழு பூ நான் மூலப்பிரகிருதி மாயையும் ஆன்மாவும் நமக்கு உருவாக்கி உருவாக்கப்பட்டு விட்டது ஏற்கனவே ஐந்து பூவாக நம்முடைய உடல் இதற்குப் பிறகு ஏழு பூவாக நம்முடைய உடல் இந்த மூலப்பிரகிருதி மாயை ஆணவம் கண்மம் மாயை மகாமாயை இது எல்லாம் மூலப்பிரகிருதி மூலமலம் என்று சொல்கிறோமே அதுதான் இது நமக்கு உருவாக்கப்படுகிறது இதுதான் ஆறாவது பூ ஏழாவது பூ நம்முடைய புருவ மத்தியிலே இருக்கிற ஆன்மா இது ஒவ்வொன்றிலும் இந்த ஆன்மாவும் இருக்கிறது மாயையும் இருக்கிறது பதியும் இருக்கிறது அப்போ பதி பசு பாசம் என்ற ஏற்கனவே பார்த்த பாடலிலே முப்பொருளும் எல்லா பொருளிலும் அமைந்திருக்கிறது ஒன்றோடு ஒன்றாக கலந்திருக்கிறது என்று பார்த்தோம் இப்படித்தான் ஏழு பூவாக இந்த ஏழு பூ மாத்திரமே இருந்தால் கூட நம்முடைய இயக்கம் முழுமை அடையாது என்பதனால்தான் இதற்குப் பிறகு நவமாம் பூ என்ற ஒன்பது விதமான பூவாக ஒன்பது பகுதியாக ஒன்பது நிலைகளாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இதற்குப் பிறகு ஏற்கனவே வான் காற்று தீ நீர் நிலம் அதற்கு பிறகு மூலப்பிரகிருதி மாயை அதற்குப் பிறகு ஆன்மா அதற்குப் பிறகு நாம் நாதம் விந்து நாதம் என்பது ஒளி விந்து என்பது ஒளி அப்போ இந்த ஒளியும் ஒளியும் நம்முடைய உடலுக்குள்ளே இருந்தால்தான் நம்முடைய ஆற்றல் முழுமை பெறும் இதுவும் முழுமை பெறுமா இல்லை இதற்கு பிறகு இருபத்தை இருபத்தைம்பு பூவாய் பூத்தும் மலர்ந்திடவும் இதுதான் விண்ணிலிருந்துதான் எல்லாம் தோன்றி நம்முடைய உடல் இருபத்தைந்து பூமயமாய் நமக்கு நிலையாய் விரிகிறது இந்த இருபத்தைந்து பூக்கள் என்பதற்கு ஏற்கனவே பூதங்கள் ஐந்திருக்கிறது அதற்கு பிறகு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற இந்த தன் மாத்திரைகள் என்று தமிழிலே சொல்லக்கூடிய இந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய இது ஒரு அறிவுதான் இந்த நிலை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இது ஐந்து அதற்கு பிறகு அறிவு பொருள் இந்த இந்திரியங்கள் மெய்வாய் மூக்கு செவி இருக்கிறதே இதன் மூலமாகத்தான் இந்த தன்மாத்திரை உருவாக்குறது இந்திரிய அறிவு என்பது மெய்வாய் மூக்கு செவி இது ஒரு ஐந்து பூதங்கள் ஐந்து தன்மாத்திரை ஐந்து இந்திரிய அறிவு பொருள் ஐந்து கண்மேந்திரிய தொழில் ஐந்து இந்த தொழில்தான் நமக்கு உடல் உறவுக்கு அந்த நடத்தல் செய்தல் நடத்தல் ஓடுதல் அல்லது தொடுதல் இப்படிப்பட்ட கண்மேந்திரியங்கள் ஒரு கண்மம் என்றால் கர்மம் என்றால் வினை அப்போ இந்த வினைகளை செய்வதற்கான தொழில் தொழிற்கருவிகள் நம்முடைய உடலிலே இந்த ஐந்து இந்திரியங்கள் ஐந்துக்கு மூன்று விதமான பணிகள் இருக்கிறது தன்மாத்திரை என்ற ஒரு பணி இருக்கிறது அறிவு இருக்கக்கூடிய பணி இருக்கிறது தொழில் தொழிற்பெயராக தொழில் செய்யக்கூடிய அந்த ஆற்றலோடு உள்ளதாக இருக்கிறது அப்படிப்பட்ட நடக்கிறது என்பது ஒரு தொழில் கைத்தொழில் செய்வது என்பது ஒரு தொழில் தொடுதல் என்பது ஒரு தொழில் ஓடுதல் என்பது ஒரு தொழில் சிறுநீர் கழிப்பது கழிவுப் பொருளை வெளியேற்றுவது என்று ஒரு தொழில் இன்னொன்று உடல் உறவின் மூலம் உயிரை உருவாக்குவது ஒரு ஒரு தொழில் இப்படிப்பட்ட ஐந்து விதமான தொழிலும் நம்முடைய உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது இது அதற்கடுத்து உட்கருவிகள் என்று சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆன்மா ஆன்மாவை புருஷன் என்று சொல்வார்கள் இப்படி சேர்ந்த ஐந்து இப்படி ஐந்து ஐந்தாக சேர்த்தால் இருபத்தைந்து வரும் அதனால்தான் வைணவத்திலே இருபத்தை நாம் சைவத்திலே முப்பத்தாறு தத்துவங்களை சொல்லுவோம் வைணவத்திலே இருபத்தைந்து தத்துவங்கள் இந்த இருபத்தைம்பூவாய் பூத்து மலர்ந்திடவும் என்பதைத்தான் வைணவம் இருபத்தைந்து தத்துவமாக ஆன்மாவோடு சேர்த்து சொல்லுவார்கள் நா ஒன்று நம்முடைய நாக்கு ஒன்றுதான் ஆனால் அதன் மூலம் வெளிப்படக்கூடிய அந்த வித்து அது விளைவு இது எல்லாம் வேறு வேறாக மனம் வேறு வனம் வேறு வேறா நன்னி விளங்கிடவும் அது எல்லாம் சேர்ந்து விளங்குறவும் அதன் நற்பயன் மாத்திரையில் அதன் நற்பயன் மா திரையில் மோ மே இருப்ப அதின் நடு நின்று இப்படி நம்முடைய நாக்கின் மூலமாக நா ஒன்று மனம் வேறு வனம் வேறாக இந்த இருபத்தைந்து தத்துவங்களின் காரணமாக நம்முடைய ஆற்றலினால் இப்படி பல்வேறு விதமான ஆற்றல்கள் வெளிப்பட்டு இது நற்பயன் மாத்திரை இதிலே நற்பயன்கள் விளைகிறது இதிலே மாயையினுடைய தொடர்பு இல்லாமல் நம்மால் மாயைத் தொடர்பு வரும் ஆனால் அதனை புறமுது புறமுதுகிட்டு ஓடச் செய்து அதற்கு பிறகு அந்த நற்பயன் மாத்திரையில் மே ஒன்றா அதிலே இருப்ப அதில் நடு நின்று ஞான இயன் நடன் புரிகின்ற அப்போ இந்த இடங்களிலெல்லாம் இறை ஆற்றல் என்பது அங்கே இறைவனுடைய நடனம் இருக்கிறது இந்த ஒவ்வொரு செயலாக்கத்தின் மூலம் செயல் ஆற்றலினுள்ளும் இறைவன் நடனம் இருப்பது அதுதான் ஆற்றலாக வெளிப்படுகிறது ஒன்று அணுவன்றி ஓர் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்று சொல்வது மாதிரிதான் இது எல்லாம் ஒரு ஜடமாக இருக்கிறது இறைவன் இருந்து அவனுடைய நடனத்தால் நம்மை இயக்குகிறான் அப்படி வியன் நடனம் வியந்து போற்றக்கூடிய வகையிலே நடனம் புரிகின்ற விரைமலர் சேவடியின் இறைவனுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த சேவடி அவருடைய திருவடியில் பா ஒன்று பெருந்தகமை இப்படி அந்த திருவடியின் பெருமைக்காக ஒரு பாக்களையாவது ஒரு பாவையாவது ஒரு பாட்டையாவது ஒரு பாடலையாவது சொல்லக்கூடிய அந்த பெரும் தகைமை உரைப்பவர் ஆர் இப்படிப்பட்ட இறைவனுடைய பெரும் தகைமையை யார் சொல்ல முடியும் சிறியேன் சிறியேன் பகர்ந்திட வல்லுணல் அல்லேன் நான் மிக மிகச் சிறியவளாக இருக்கிறேன் நான் இதிலே பெரிய வல்லமை உடையவள் இல்லை அப்படி இருக்க வேறு யார் யாரெல்லாம் முயற்சித்து பார்த்து முடியாததை என்னால் பட்டும் எப்படி முடியும் என்று வியந்து திருவடி பெருமை திருவடியினுடைய பெருமையை வியந்து போற்றுவதுதான் இந்த திருவடி பெருமையினுடைய நோக்கமாக வள்ளல் பெருமான் அமைத்திருக்கிறார் இந்த திருவடி பெருமையினுடைய பயன் ஒரு பக்கம் இருக்கிறது அதனுடைய நுட்பமான கருத்துக்கள் அறிவியல் கருத்துக்கள் மிக மேலோங்கி இருக்கிறது என்பதைத்தான் இந்த திருவடி பெருமையின் மூலம் இன்றைக்கு அதனுடைய நிறைவான பாடல் நாற்பத்தைந்தாவது பாடலுக்கான விளக்கத்தை பார்த்திருக்கிறோம் நாளைக்கு வேறொரு தலைப்பிலே சிந்திப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்